Hello friends, welcome to Scooty Kids. இன்னைக்கு நாம பார்க்க போறது டிராஃபிக் சயின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வண்டி ஓட்டிக்கிற எல்லாருமே பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்தில் ஒன்று தான் டிராஃபிக் சயின்ஸ். சாலையில் வண்டி ஓட்டும்போது ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்கும் வண்டியில் ஏற்படும் கேடுபாடுகளை தவிர்ப்பதற்கும் சாலையினுடைய தன்மையை குறித்து அறிவதற்கும் உதவுவதுதான் டிராஃபிக் சயின்ஸ். ரோடுகள் வைக்கப்பட்டிருக்க டிராஃபிக் சயின்ஸானது கரெக்டான நிறத்துடனும் துல்லியமான அளவுகளுடனும் காணப்படும். டிராஃபிக் சிக்னல்கள் முக்கியமாக மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஃபர்ஸ்ட் ஒன் ரெகுலேட்டரி சயின்ஸ், செகண்டு கேஷ்னரி சயின்ஸ், தேர்டு இன்ஃபர்மேட்டரி சயின்ஸ். மேண்டட்டரி சயின்ஸாக ரெகுலேட்டரி சயின்ஸு ஒழுங்குமுறை அறிகுறிகள். இது சாலையில் வாகனம் ஓட்டும்போது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சிக்னல் ஆகும். இது தவறினால் அது தண்டனைக்குரிய செயலாகும். இந்த சிக்னல்கள் சாதாரணமாக சிவப்பு நிற வட்டத்துக்குள் கருப்பு நிற அடையாளத்தில் வைக்கப்படும். கேஷ்னரி சயின்ஸாக எச்சரிக்கை அறிகுறிகள். இது வந்து ரோடினுடைய தன்மையை எச்சரிக்கிறது. அதாவது திருப்பம் வரப்போகிறது, வளைவு வரப்போகிறது, பெடஸ்ட்ரியன் கிராசிங் வரப்போகிறது என்பதனை எச்சரிக்கிறது. இது வந்து விபத்துகளை தடுப்பதற்கும் வண்டியினுடைய கேடுபாடுகளை தவிர்ப்பதற்கும் உதவுகிறது. இந்த அடையாளம் வந்து சிவப்பு நிற முக்கோணத்தில் கருப்பு நிற அடையாளத்தில் வைக்கப்படும். இன்ஃபர்மேட்டரி சயின்ஸு தகவல் அடையாளம். இது வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸு, ஹாஸ்டல்ஸு, பார்க்கிங் பிளேஸு, பெட்ரோல் பம்பு மற்றும் ரீச் ஆக வேண்டிய தொலைவு இதற்கான கரெக்டான தகவல்களை தருகிறது. இது வந்து நீல நிறத்தில், வெள்ளை நிற சதுரத்தில், கருப்பு நிற அடையாளத்தில் ரேகப்படுத்தப்படும். மேண்டேட்ரியா ரெகுலேட்டரி சயின்ஸை குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். ஸ்டாப், நிறுத்து. இந்த சைன் பார்த்தால் கண்டிப்பாக வாகனம் நிறுத்த வேண்டும். பெடஸ்ட்ரியன் கிராசிங், ஒன் வைக்கு முன்னாடி இந்த சிக்னல் வைக்கப்பட்டிருக்கும். கிவ் வே, வழிவிடுங்கள். எதிர்பக்கத்திலிருந்து வருகிற வாகனங்களுக்கு கண்டிப்பாக வழி கொடுத்து போக வேண்டும். நோ என்ட்ரி, உள்ளே நுழையாதே. இந்த சைன் பார்த்தால் அந்த வழியாக கண்டிப்பாக போகக்கூடாது. ஒன் வே, ஒரு வழி பாதை. இந்த சைன் பார்த்தால் கண்டிப்பாக ஒரே டைரக்ஷனிலும் மட்டும்தான் போக வேண்டும். வெஹிக்கிள் ப்ரோஹிபிட்டட் இன் போத் டைரக்ஷன், ரெண்டு திசையிலிருந்தும் வரக்கூடிய வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. ரைட் டேர்ன் ப்ரோஹிபிட்டட், வலது திருப்பம் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த சைன் பார்த்தால் கண்டிப்பாக வலது பக்கம் போகக்கூடாது. லெஃப்ட் டேர்ன் ப்ரோஹிபிட்டட், இடது திருப்பம் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த சைன் பார்த்தால் கண்டிப்பாக இடது பக்கம் போகக்கூடாது. யூ டேர்ன் ப்ரோஹிபிட்டட், யூ டேர்ன் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த சைன் பார்த்தால் கண்டிப்பாக யூ டேர்ன் பண்ணக்கூடாது. ஓவர்டேக்கிங் ப்ரோஹிபிட்டட், வாகனம் முந்திக்கொள்ள அனுமதி இல்லை. இந்த சைன் பார்த்தால் கண்டிப்பாக ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடாது. ஹார்ன் ப்ரோஹிபிட்டட், ஒலி எழுப்பக்கூடாது. இந்த சைன் பார்த்தால் கண்டிப்பாக ஒலி எழுப்பக்கூடாது. ஸ்பீடு லிமிட், வேக வரம்பு. இதில் எந்த அளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவு ஸ்பீடில் தான் போக வேண்டும். நோ பார்க்கிங், பார்க்கிங் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த சைன் பார்த்தால் அந்த இடத்தில் வாகனம் கண்டிப்பாக பார்க்கிங் பண்ணக்கூடாது. கம்பல்சரி சவுண்ட் கான், இந்த சைன் பார்த்தால் கண்டிப்பாக ஒலி எழுப்ப வேண்டும். வளைவுகள், முன்பக்க ரோடு காண முடியாத இடங்கள், விபத்துக்குள்ளாகக்கூடிய இடங்கள் போன்ற இடங்களில் இந்த சிக்னல் வைக்கப்பட்டிருக்கும். கம்பல்சரி லெஃப்ட் ஹேண்ட், கண்டிப்பாக இடது பக்கமாக போக வேண்டும். நேராகவோ வலதுபுறமாகவோ கண்டிப்பாக போகக்கூடாது. கம்பல்சரி ரைட் ஹேண்ட், கண்டிப்பாக வலது பக்கமாக போக வேண்டும். நேராகவோ இடதுபுறமாகவோ கண்டிப்பாக போகக்கூடாது. கம்பல்சரி ஹெட், கண்டிப்பாக நேரான திசையில் போக வேண்டும். கம்பல்சரி எஹெட்டார் லெஃப்ட் ஹேண்ட், கண்டிப்பாக நேராகவோ அல்லது இடதுபுறமாகவோ திரும்பி போக வேண்டும். கம்பல்சரி எஹெட்டார் ரைட் ஹேண்ட், கண்டிப்பாக நேராகவோ அல்லது வலது பக்கமாகவோ திரும்பி போக வேண்டும்.
க்ளோஸ்டு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த சிக்னல் வைக்கப்பட்டுள்ள ரோடு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சிக்னல்ஸ் பார்த்தால் அந்த வட்டத்துக்குள் கட் பண்ணப்பட்டிருக்கும் நபர்களுக்கு அந்த ரோடு வழியாக செல்ல அனுமதி இல்லை. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ரெகுலேட்டரி சயின்ஸை பற்றி பார்த்தோம். இனி வரக்கூடிய வீடியோஸில் கேஸ்னரி சயின்ஸ் மற்றும் இன்ஃபர்மேட்டரி சயின்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் கியூட்டி கைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.